ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டோட கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம என்னோடய கிச்சன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் டிப் இதிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். இது 10x10 சைஸ் உள்ள ஒரு கிச்சன். கவுண்டர் டாப் வந்து நாங்கள் எல் ஷேப்பில் போட்டிருக்கோம். எப்போ சின்னதாக தான் இருக்கும் கவுண்டர் டாப். வந்து ஒரு கிரைண்டர், ஒரு மிக்சி, ஒரு ஸ்டவ் வச்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். எனக்கு கவுண்டர் டாப்பில் கீழே வந்து திங்ஸ் வைக்கிறதுக்கு பிடிக்காது. ஸோ நாங்கள் வீடு கட்டும் போதே கார்னர் ஷெல்ஃப்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த கூட வந்து நான் நம்ம சாப்பிட்டதும் தட்டு இது கழிவு இல்லையா அதெல்லாம் அதில் வச்சுருவேன். அப்புறம் இந்த ஜன்னல் வந்து மோஸ்ட் ஆஃப் தம் வந்து வெளியில் வச்சுருப்பாங்க, இந்த திண்டு மாதிரி இருக்குது, நாங்கள் வந்து உள்ளே வச்சே கட்டிட்டோம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 லிட்டர் குக்கர் வைக்கிற அளவுக்கு நல்லா பெருசாக இருக்கும். ஸோ நான் சமைச்சிட்டு அந்த சமைச்ச பாத்திரத்தெல்லாம் இந்த ஜன்னல் மேலே தான் எடுத்து வச்சுருவேன். ஸோ கவுண்டர் டாப் வந்து நமக்கு எப்போவுமே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த சைடு கார்னரில் வந்து கல் உப்பு, தூள் உப்பு, அப்புறம் நம்மளோட நல்லெண்ணெய், கடலெண்ணெய், லைட்டர், இது எல்லாமே நான் இதிலே வச்சுக்குவேன். நம்ம சமைக்கும்போது ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கேஸ்க்கு முன்னாடி நிற்கும்போது ரைட் சைடில் வந்து இந்த இது இருக்கும். இது அப்புறம் நான் என்னோடய வால் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நாங்கள் டைல்ஸ் ஒட்டிட்டோம். ஏன்னா நமக்கு க்ளீனிங்க்கு வந்து ரொம்ப இது ஹெல்ப் பண்ணோம். ஏதாவது எண்ணெய் பீஸுக்கு மாதிரி இருந்தாலும் நம்ம கப்பில் சோப் வாட்டர் வச்சு தொடச்சி எடுத்துடலாம். அப்புறம் ஸ்டவ்வோட லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃப் போட்டிருப்போம். அதில் தோசை தவா அண்டு வெஜிடபிள் கட்டர் இதெல்லாம் இருக்கும். அதுக்கு கீழே வந்து கரண்டிக்கு வந்து நான் ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இது 60 ரூபீஸ்க்கு தான் நான் வாங்கினேன். ரொம்ப எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து திங்ஸ்லாம் வந்து கஜ கஜன்னு போடாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கவுண்டர் டாப்பில் இந்த நம்ம கிரைண்டருக்கு வந்து நான் ஒரு கவர் போட்டிருக்கேன். அது என்னதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ஸ் யூஸ் பண்ணுற பனியன் தான். இது பழசு தான். ஸோ நமக்கு வந்து இது பர்ஃபெக்டாக இருக்குது கிரைண்டருக்கு. நமக்கு வாஷிங்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த குட்டி உரல் இந்த இடத்துல நான் வச்சுருக்கிறேன். இது வந்து மிக்சி வந்து இந்த மாதிரி டவல் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா நம்ம மிக்சி வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கிளாத் யூஸ் பண்ணால் அதை கழட்டி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அப்புறம் இது வந்து க்ரீன் செஃப் அண்ட் 2 பர்னர் கேஸ் டாப்பு. இந்த டிசைனுக்காக தான் ஆக்சுவலி இந்த அடுப்பு நாங்கள் வாங்கினோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்ததுமே ஒரு அட்ராக்டிவாக இருந்தது. சமைக்கும்போதும் நமக்கு அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி இருக்கும்போது. அதனால தான் நாங்கள் அது வாங்கிட்டோம். அடுத்து சிங்கில் வந்து நான் எப்போவுமே பாத்திரம் விளக்கிட்டு பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து எனக்கு பின்னாடி வந்து ஒரு 4 அடி வந்து நாங்கள் இடம் விட்டுருக்கோம். ஸோ அதில் நான் காய வச்சுருவேன். நாங்கள் குடிக்கிறதுக்கு வந்து RO வாட்டர் யூஸ் பண்ணுறோம். அதை சிங்க்குக்கு மேலேயே வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ நம்ம வேஸ்ட் வாட்டர் எல்லாமே இதில் போய்டும். நம்ம தண்ணி இது பிடிக்கிறனாலும் சிங்கில் வந்து பாத்திரம் வச்சு நம்ம பிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லாஃப்ட் வந்து நாங்கள் எல் ஷேப்பில் தான் போட்டிருக்கோம். கவுண்டர் டாப்புக்கு அப்படியே ஆப்போசிட்டில் லாஃப்ட் வரும். அதோட டோர் டிசைனும் பார்த்திங்கன்னா 1x1 அப்படின்ற கலரில் கொடுத்துருக்கோம். நாங்கள் டோர் ஃபுல்லாமே கிளாஸ் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கோம். மேட் ஃபினிஷும் கொடுக்கலாம். கிளாஸ் ஃபினிஷ்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அட்ராக்டாக இருக்கும். ஏன்னா இந்த பர்பிள் கலர் அண்ட் ஒயிட் கலருக்கு வந்து அந்த கிளாஸி ஃபினிஷ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு வந்து 2 கபோர்டு இருக்கும். ஒன்று வந்து கிச்சனுக்கு, நான் என்னோடய கேஸ்ட் ஹவுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும். அதில் நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வச்சுக்குவேன். அது இப்போ நான் அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் அந்த ஃப்ரிட்ஜ் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல தான் அந்த கபோர்டு பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் நம்ம அடுப்பு வந்து இங்கே இருக்குது, ஒவ்வொரு திங்ஸும் அங்கே போய் எடுக்கணுமேன்றதுனால லெஃப்ட் சைடில் வரட்டுமேனு சொல்லிட்டு இங்கே அதை சேஞ்ச் பண்ணிட்டோம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 7 அடிக்கு 4 அடி உள்ளது. உள்ளே வந்து நாங்கள் நம்ம கடப்பாக்கல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கடலே வச்சிட்டோம். ஏன்னா நம்ம வுட் ஒர்க் பண்ணி அது ஸ்ட்ராங் இல்லைன்னா அப்புறம் அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. அதனால் ஃபஸ்ட்டு இதில் வந்து தோரம் பருப்பு, நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான மற்ற பாத்திரங்கள் எல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்து கீழே இருக்க செகண்ட் ரேக்கில் வந்து நம்ம சமைக்க தேவையான கடுகு, மசால் பொடி, மஞ்சள் ஜாமான், மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, அப்புறம் பின்னாடி இருக்க அந்த சம்படம் ஃபுல்லாகவே வந்து நம்ம ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற சுண்டல், பட்டாணி, பொரிக்கடலை அந்த மாதிரி ஐட்டம் ஃபுல்லாக அதில் வச்சுருப்பேன். பக்கத்தில் வந்து நமக்கு தேவையான மஞ்சள் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்கும். இந்த சைடு வந்து நம்ம புளி, பிரியாணி இலை, அப்புறம் கடலைப்பருப்பு அந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே இருக்கும். அதில் டேப்லெட்ஸ் எல்லாம் நான் போட்டு வச்சுருப்பேன். இது வந்து டீ தூள் போட்டு வைக்கிற பாக்ஸு. அது பக்கத்துலேயே வந்து ஜீனி அதில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து இது வந்து
வத்தல் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் யோசிக்கலாம் என்ன நிறைய பிளாஸ்டிக் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறீங்கன்னு. ஒவ்வொரு கண்டெய்னருக்கு பின்னாடியும் ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் தூக்கி போட மனசு இல்லை எனக்கு. அதனால தான் அதை அப்படியே வச்சுட்டு இருக்கேன். இந்த நோட் எதுக்காகனா, நம்ம வீட்டில் வந்து மளிகை ஜாமான் ஏதாவது தீர்ந்துருச்சுன்னா நம்ம இமீடியட்டாக அதிலே வந்து எழுதிக்கலாம். அதுக்காக தான் அது. இந்த நம்ம அஞ்சரைப்பெட்டியில் வந்து நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நான் போட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேயில் வந்து தூள் உப்பு, அதாவது தூள் உப்பு நான் கொஞ்சமாக தான் வெளியில் வச்சுருப்பேன், ஏன்னா நான் ரொம்ப ரேராக தான் அது யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை இன்னொரு பாக்ஸில் போட்டு உள்ளே வச்சுருக்கேன். பெருங்காய பொடி, பிரியாணி பொடி அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம ஓப்பன் பண்ணுறதுலாம் இங்கே வச்சுருப்பேன். அண்டு வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய், நெய்யோடது வந்து இந்த ட்ரேயில் தான் வச்சுருப்பேன். நான் நம்ம அப்பப்போ சமைக்கிறதுக்கு தேவையானது மட்டும்தான் அந்த கிண்ணத்தில் ஊற்றி அந்த கார்னர் செல்ஃபில் நான் வச்சுருப்பேன். இந்த ட்ரேயில் வைக்கும்போது நம்ம கழுவுறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டோர் வந்து ரெண்டாக ஸ்ப்ரெட் பண்ணதுனால மேலே வந்து கிளாஸ் டோர் போட்டுட்டு கீழே வந்து நார்மல் டோர் போட்டாச்சு. மொத்தம் 4 ரேக் 5 ரேக் இருக்கும் இதில். இப்போது நம்ம 4வது ரேக் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் சப்பாத்தி கல் வச்சுருக்கேன். பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நம்ம வாங்குற ஸ்நாக்ஸ் எல்லாமே நான் போட்டு வச்சுக்குவேன். ஏன்னா எறும்பும் போகாது, நமக்கு ஓப்பன் பண்ணதும் நமக்கு இதாகாது. ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பேஸ்கெட்டில் போட்டுவேன். நான் மோஸ்ட் ஆஃப் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க மாட்டேன். ஸோ அதனால் அந்த பேஸ்கெட். இது வந்து சாப்பாடு அரிசி போடுற பாத்திரம். அதுக்கு கீழே வந்து நம்ம இட்லிக்கெலாம் மாவரைப்போம் இல்லையா, அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் அது ரெண்டுமே. இது வந்து நம்ம அப்பப்போ ஓப்பன் பண்ணுற பாக்கெட்ஸ் இருக்குல்ல, கோதுமை மாவு, ரவை, சேமியா, இந்த மாதிரி எது எது நம்ம ஓப்பன் பண்ணுறோமோ அது எல்லாமே நான் இந்த பக்கெட்டில் தான் போட்டு வச்சுக்குவேன். இது வந்து பிரியாணி ரைஸ் போட்டு வச்சுருப்பேன் இந்த பக்கெட்டில். இந்த ஒயிட் கலர் பக்கெட் வந்து எங்கள் பெரியம்மா எனக்காக ரவா லட்டு போட்டு கொண்டு வந்தாங்க. அண்ட் இந்த ப்ளூ கலர் பக்கெட் பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் முருகன் கோவிலில் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் ஒரு பூஜைக்காக கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்ஸுக்கு பின்னாடியுமே ஒரு ஒரு ஸ்டோரி இருக்குது. அதனால தான் அதை எனக்கு கீழே போட மனசு இல்லாமல் நான் அதை கையிலே வச்சுட்டே இருக்கேன். அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மிக்சர் ஜார், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மிக்சர் ஜார்ஸ் ஃபுல்லாக வச்சுருப்பேன். அப்புறம் இப்போ கவுண்டர் டாப்க்கு கீழே இருக்கிற கபோர்ட் ஒர்க்லாம் நம்ம பார்க்கலாம். இது கொஞ்சம் சின்ன ஸ்பேஸாக இருக்கிறதுனால நாங்கள் ரொம்பலாம் செலவு பண்ணி வைக்கல, கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் வச்சுட்டோம். இதில் வந்து லைட்டாக, அதாவது 2 ஃபீட் இருக்கும் இந்த ஒர்க், இந்த கபோர்டு வந்து இந்த 2 ஃபீட்டில் 1 ஃபீட் மட்டும் நமக்கு டைரெக்டாக அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் உள்ளே தள்ளி ஒரு 1 ஃபீட் இருக்கும். ஸோ அந்த 1 ஃபீட்டில் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, நம்ம ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற ஃப்ளாஸ்க்கு, இந்த மாதிரி தூக்குவலி, இந்த ஹாட் பாக்ஸ் இதெல்லாம் உள்ளே வச்சுருப்பேன். ரெகுலராக யூஸ் பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு எதிர்த்தாப்புலேயே நான் வச்சுருப்பேன். அடுத்து வந்து இது வந்து ஆயில் ட்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நான் ஆயில் வச்சப்போ எனக்கு ரொம்ப ஸ்பில் ஆகிட்டே இருந்தது. ஸோ நான் அதனால தான் அதை அந்த ட்ரேக்கு மாற்றிட்டு இங்கே வந்து டம்ளர் அண்டு சொம்பு இது எல்லாத்தையுமே நான் இதில் வச்சுக்கிட்டேன். அதுக்கு கீழே வந்து நம்ம யூஸ் பண்ணுற டிஃபன் பாக்ஸஸ், பசங்களுக்கு ஹஸ்பண்ட்க்கெலாம் நம்ம கொடுத்து விடுவோம் இல்லையா, அந்த டிஃபன் பாக்ஸஸ் எல்லாமே நான் கீழே தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா அது நம்ம எடுக்கிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் எவ்ரி 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம இந்த ட்ரேயை வந்து நம்ம ஃபுல்லாகவே வெளியில் எடுத்துடலாம் உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. அப்படி க்ளீன் பண்ணும்போது அடியில் இந்த மாதிரி ஒரு பேப்பர் விரிச்சிருவேன். ஏன்னா தண்ணியாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு தூசினாலும் அந்த பேப்பர்லேயே இருக்கும், நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து 3 ட்ரேயாக நமக்கு பிரிச்சுட்டாங்க. ஒன்று வந்து பிளேட் ட்ரே, அதுக்கு மேலே வந்து பவுல் ட்ரே, அதுக்கு மேலே வந்து கரண்டிலாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ட்ரே. எனக்கு அது பிடிக்காது, அதனால தான் நான் கரண்டி ஸ்டாண்ட்லேயே அதை வச்சுட்டேன். இங்கே வந்து நான் யூஸ் பண்ண நம்ம கிண்ணம், அந்த சின்ன சின்ன பிளேட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நான் இதில் வச்சுருக்கேன். அண்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா, அதாவது கரண்டி ட்ரேன்னு சொல்லுவாங்க, இதில் வந்து நான் சின்ன சின்ன பிளேட்ஸு, அதாவது நம்ம சின்ன சின்ன பாத்திரம்லாம் மூடி வைக்கிற மாதிரி, அது ஆரஞ்சு ஜூஸரு, அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸு, சப்பாத்தி தைக்கிற அந்த கட்டை, அது எல்லாமே அதில் வச்சுருப்பேன். இந்த கார்னரில் வந்து சிலிண்டர் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, அதில் 2 சிலிண்டர் வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம ரெகுலர் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற சொலகு அந்த மாதிரி ஐட்டம் ஃபுல்லாக இதில் வச்சுருக்கேன். இது கார்னரில் இருக்கிறதுனால எனக்கு ஃபோல்டபுள் டோராகவே இதுவும் போட்டு கொடுத்துட்டாங்க. இது சிங்க்குக்கு அடியில் வர்ற டோரு, அதுவுமே வந்து நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் எனக்கு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பேஸ்கெட் அண்டு இந்த குடம் வச்சுருக்கேன். அந்த குடத்தில் ஆர்வோ வேஸ்ட் வாட்டர் நான் டெய்லி பிடிச்சிருவேன், பிடிச்சிட்டு அதை செடிங்களுக்கெல்லாம் ஊற்றிடுவேன். அண்ட் இந்த பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் ஜார்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம ஏதாவது ஸ்வீட் இது வாங்கினா அதெல்லாம் கடையில் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி இதெல்லாம் நான் இதில் போட்டு வச்சுருப்பேன். நமக்கு வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம், வேணாட்டி நான் கடையில் போட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து டோருக்கு பின்னாடி இன்னொரு கபோர்டு இருக்கும், அதுவுமே 4x7 அடி உள்ளது தான். அந்த கபோர்டில் வந்து நான் நம்ம எக்ஸ்ட்ராவாக வாங்குகிற மளிகை ஜாமான் அண்டு ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே நான் அந்த டோரில் தான் வச்சிருப்பேன், அந்த கபோர்டுக்குள்ளே தான் வச்சுருப்பேன்.
அண்ட் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்பேஸை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆணி அடித்து நம்ம பாத்திரம் விளக்கிட்டு பாத்திரம்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா அந்த கூட இருக்கும் இல்லையா, அதை கீழே வச்சா டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றனால அந்த அங்கே அடித்து வச்சுட்டேன் நான். இப்போது இதுவுமே நாங்கள் டபுள் டோர் தான் போட்டிருக்கோம். ஸோ மேலே ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம ரேராக யூஸ் பண்ணுற மிக்சர் ஜார்ஸ் ரெண்டு, ஜூஸர் அண்டு பெரிய ஜார் ஒன்று, அப்புறம் ஆப்பக்கடாய் அண்டு பணியாரக்கடாய், அது எல்லாத்துக்குமே ஒரு கவர் போட்டு தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறதுனால அது ஸ்பாயிலாகிடக்கூடாது இல்லையா. அதனால் அதுக்கு பக்கத்தில் வந்து பசங்களோட வாட்டர் பாட்டில்ஸ் அண்டு இடியாப்பம் வழக்கு, ஃப்ரீசர் பாக், அந்த ஐஸ் ட்ரே, இது எல்லாமே நான் இங்கே வச்சுருக்கேன். அதை பசங்களுக்கு எட்டக்கூடாத ஐட்டம் ஃபுல்லாகவே நான் மேலே தான் வச்சுருப்பேன். அதை அந்த எறும்பு சாக் பீஸு, அதுக்கு கீழே வந்து இது வந்து உளுந்து போட்டு வைக்கிற பவுலு, அப்புறம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்க மளிகை ஜாமான், இதெல்லாம் வந்து இதில் வந்து நான் கம்பு போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த இதில் வந்து நம்ம அரிசி மாவு அண்டு மைதா அந்த மாதிரிலாம் நம்ம ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற மாவெல்லாம் இந்த பவுலில் போட்டிருப்பேன். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இதில் இட்லி அரிசி போட்டு வச்சுருப்பேன். அண்டு இதில் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்க மளிகை ஜாமான், அது லாக்டவுன்றதுனால தான் கொஞ்சம் நான் ஜாஸ்தி வச்சுருக்கேன், அப்படி இல்லைனா நான் அப்பப்போ தான் வாங்கிக்குவேன். அண்ட் நம்ம கோலின் அந்த ரூம் ஃப்ரெஷ்னர், அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம வாங்கிட்டு வர அந்த கேரி பேக்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுக்குவேன். ஏன்னா நமக்கு எதுக்காவது அது யூஸ் ஆகும் இல்லையா, அது கஜ கஜன் போடாமல் இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் வச்சு அதில் வச்சுட்டோன்னா நமக்கு இன்னும் நீட்டாக இருக்கும். அதுக்கு கீழே வந்து ஒரு பெரிய குக்கர், இது 7 லிட்டர் குக்கர். இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வேஸ்ட்டு கிளாத்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நான் இந்த மாதிரி இந்த பேக் வந்து கொஞ்சம் வேஸ்ட் லஞ்ச் பேக் தான், ஸோ நான் அதில் போட்டு வச்சுக்குவேன். அப்பப்போ நம்ம கறி துணிக்கோ இல்லை வேறு எதுக்கோ நமக்கு எக்ஸ்ட்ரா துணி தேவைப்படுதுன்னா இந்த பேக்லேருந்து எடுத்துக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதிலலாம் ஆக்சுவலி என்னென்னா அரிசிலாம் மொத்தமாக வாங்கிட்டு வந்தால் நான் இங்கே வச்சுக்குவேன். இப்போ அரிசி வந்து நான் ரெண்டு சம்படத்துலேயும் ஃபில் பண்ணிவிட்டேன், ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து காலியாக இருக்குது. அதுக்கு கீழே வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணுற மேட்ஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன். இதுதான் கிச்சனோட ஓவர். நாங்கள் இன்னும் வந்து சிம்னியோ ஃபேனோ எதுவுமே போடலை, ஏன்னா எங்களுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த வீட்டில். ஸோ அதனால் இப்போ வரைக்கும் போடணுன்ற அந்த தாட் வரவே இல்லை. நான் யோசிச்சுட்ருக்கேன் சிம்னி போடலாமா இல்லை ஃபேன் போடலாமான்னு. உங்களோட ஐடியா நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, சிம்னி யூஸ் பண்ணிங்கன்னா அதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் எதுவாக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அண்டு ஃபேன்னா அதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.